ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ ஹோம்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்து காமிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடு திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் காங்கேயம் ரோடு ஹவுசிங் யூனிட் அப்படின்ற ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீடு ஒரு சென்ட்டில் கட்டியிருக்கிற சூப்பரான 1BHK வீடு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு நீட்டாக பட்டி பார்த்து பெயிண்டிங் ஒர்க் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த வீடு வடக்கு பார்த்த மாதிரி சைட்டு, அதனால் நமக்கு வடக்கு பார்த்த மாதிரியே வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான 6 மீட்டர் ரோடு. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான 6 மீட்டர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீடு ஒரு சென்ட்டில் கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ் கொடுத்து உள்ளே வந்து கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானா போர்ட்டிக்கோ. போர்ட்டிக்கோலேயும் நமக்கு தொட்டியும் போரும் இருக்குது. தொட்டியோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 6000 லிட்டர் கெப்பாசிட்டி. போர் பார்த்திங்கன்னா நமக்கு 350 அடி போட்டிருக்காங்க. ஸோ ஒரு சென்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டியுமே கொடுக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு சூப்பராக வந்து இந்த வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வடக்கு பார்த்த மாதிரி சைட்டு, அதனால் நமக்கு தலவாசல் வடக்கு பார்த்த மாதிரியே அமைஞ்சிருக்கு. வீட்டோட மெயின் டோரும் நல்ல ஒரு ஹெவியான உட்டன் டோராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரானா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால். ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா 10x11 அப்படின்ற சைஸில் அமைஞ்சிருக்கு. ஹால்லையே நமக்கு டிவி யூனிட்டுக்குன்னு ஸ்லாப்ட் ஒர்க் கொடுத்து நெட்டில் ஒயருக்கு வந்து பிளக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டுக்கு எல்லோ வித்து ஸ்கை ப்ளூ காம்பினேஷனில் நல்ல ஒரு வெளிச்சமாக இருக்கிற மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கை வந்து பண்ணியிருக்காங்க. வடக்கு பார்த்த மாதிரி நமக்கு இந்த இடத்துல பூஜா ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. 2 ஸ்லாப்ட் ஒர்க் போட்ட மாதிரி பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு சென்ட்டில் உங்களுக்கு பூஜா ரூமு ப்ளஸ் அட்டாச்சு பாத்ரூமோட பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து உங்களுக்கு சூப்பராக கட்டியிருக்காங்க. டைல்ஸ் ஒர்க்கு ரொம்பவே நீட்டாக வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பெட்ரூம் பார்க்கலாம். பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 8x10 அப்படின்ற சைஸில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் இருக்கிற பெட்ரூம். பெட்ரூம் டோரும் நல்ல ஒரு ஹெவியான உட்டன் டோராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேம் எல்லோ வித் ஸ்கை ப்ளூ காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீட்டாக பட்டி பார்த்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் மாடலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் ஒர்க்கும் ரொம்பவே நீட்டாக மேலே வரைக்கும் ஒட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ கிச்சன் பார்க்கலாம். கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8x6 அப்படின்ற சைஸில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வைக்கிறது தனியாக ஒரு பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்லாப்ட் ஒர்க்லாம் நீட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி கிச்சன் டாப் கிரானைட்டில் கொடுத்து சிங்க் கேசஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சன்லேயும் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. இந்த இடத்துல 3 ஸ்லாப்ட் ஒர்க் வந்து நம்ம செலவு சாமான அந்த மாதிரி வைக்கிற மாதிரி சின்னதாக ஸ்லாப்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் நல்லா ஒரு 4 அடிக்கு மேலேயே வந்து டைல்ஸ் ஒர்க் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலேயும் எல் ஷேப்லேயும் ஸ்லாப்ட் இருக்குது. ஸோ ஒரு சென்ட்டில் பார்த்தீங்கன்னா போரு தொட்டி உங்களுக்கு பட்டி பார்த்து நீட்டாக வித் அட்டாச்சு பாத்ரூமோட உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸோடவே பார்த்தீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு கிடச்சிரும். அதுவும் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில். வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 17 லேக்ஸ் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெகோஷியபிள். ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா 1st பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்பவே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருக்கிறனால நம்ம வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸில் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ வீட்டுக்கு வெளியே வந்து போர்ட்டிக்கோலேயே நமக்கு ஒரு அவுட்டர் பாத்ரூம் நார்மல் டாய்லெட்டாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க்கும் ரொம்பவே நீட்டான டிசைனில் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சென்ட் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ஒரு அவுட்டர் பாத்ரூம்னு 2 பாத்ரூம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸோடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு வந்து ரொம்பவே சூப்பராக வந்து கிடச்சிரும். ஹவுசிங் யூனிட்டில் எல்லா வீடுகளுக்குமே பார்த்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் லோன் வந்து போகணும் அப்படின்னா கூடயும் எந்த ஒரு பயமும் இல்லை, ஈஸியாக வந்து லோன் கிடச்சிரும். மொட்டை மாடியிலையும் நமக்கு நீட்டாக சுருக்கி தலை வச்சு கொடுத்துருக்காங்க. ஹவுசிங் யூனிட்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் எல்லாமே இருக்குது. டேங்க்கு வச்சு கொடுத்துருக்காங்க. சுற்றியும் நிறையா வீடுங்க இருக்கிற நல்ல ஒரு ரெசிடென்ஸ்லான ஏரியாவில் வந்து இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான 6 மீட்டர் ரோடு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடு நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீட்டை புக் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் எனி டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.